அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா விஆர் மால் யதார்த்தமாக நம்ம போயிருந்தோம். அங்கே ட்ரெண்ட்ஸ்லேயுமே யதார்த்தமாக தான் உள்ளே போனோம். பார்த்தா 299, 199, 399, 499 இந்த ரேஞ்ச்லேயே வந்து நிறைய ஆஃபர் குர்த்தீஸ்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சும்மா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்க்கவும் கண்டிப்பாக ஒன்று ரெண்டாவது எடுப்போம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு விஆர் மாலில் கொஞ்சம் எடுத்தோம். அதுக்கப்புறம் செங்கல்பட்டு ட்ரெண்ட்ஸ் வந்து அங்கேயும் கொஞ்சம் எடுத்தோம். ஜரார் வந்து நம்ம பார்த்துட்டு வைக்கிற மாதிரி அவனும் வந்து அவனோட செக்ஷன் போயிட்டு ஒரு ஒரு டிஷர்ட்டாக எடுத்துட்டு பார்த்துட்ருக்காமா, எனக்கு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. முன்னாடியை விட ஜரார் கொஞ்சம் இப்போ புதுசு புதுசாக எல்லா விஷயங்களும் செய்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ட்ரெண்ட்ஸில் கண்ணாடி பார்த்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காப்புல. எனக்கு இதை பார்க்கவே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சு. வளர்ந்துட்டான்டா நம்ம பையன் அப்படின்ட்டு. அதனால தான் உங்கள் கூடையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். போயிட்டேருக்குது 699 ஒரு 899, 999 வரைக்கும் இருக்கிற டாப்ஸிங் எல்லாமே 300, 299 போட்டிருக்காங்க. அதே மாதிரி அபவ் லைக் 999 1499 வரைக்கும் இருக்கிற டாப்ஸிங் எல்லாத்தையுமே 500 rupees போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது கலெக்ஷன்ஸ். இதோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இது நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆஃபர் கூப்பன் தராங்க. 500 rupees அபவ் 1250 மேலே எடுத்தோம்னா 500 rupees நம்மளுக்கு ஃபிளாட் ஆஃபர் மாதிரி கொடுத்துட்றாங்க. மொத்தம் 6 பேர் காட்டுங்க. சரி, இப்போ வாங்கியிருக்க இந்த குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் பாருங்க. உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்றத பார்த்துட்டு மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் போட்டிருக்கோமே அங்க எடுத்ததுதான். ஆமா, 299 நல்லா இருக்கு. இல்ல, ரொம்ப நேரமா எடுத்ததுன்றீங்களே, காசு கொடுக்கலையா? காசு கொடுத்தாடா வாங்கணும். இதெல்லாம் கட் பண்ணிடுவோம் நாங்க. நாங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரவுண்ட் போட்டு பார்த்தனால எல்லாம் மடிப்பு குழஞ்சிருக்குது. இந்த கிரே கலர் டாப் இதோட விலை எவ்வளோனா எவ்வளோ மச்சான்? 299 தானே? 299 rupees தான். ஆனால் எம்ஆர்பி வந்து 799. இது ஆக்சுவலி போனோடனே பிடிச்சிச்சு எனக்கு. அதை மாமா செலக்ட் பண்ணாரு, ஆனால் சைஸ் இல்லை. ஆமா, வீரோக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா அப்படியே தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்க, எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப இந்த ரிவீல் பண்ணி பாக்கலாம். இதே சமா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து இதுக்கு முன்னாடி சத்து மாவு அனுப்பியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜராவுக்கும் சரி அக்கீனுக்கும் சரி அந்த சத்து மாவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டினியூஸா அது கூட நான் இடையில எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. பாதாம் மிக்ஸ் மாமா, இது சத்து மாவு. சத்து மாவு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ ஒர்த்து. ஏன்னா
ரொம்ப க்ரீமியா சாப்பிடுறதுக்கே டேஸ்ட் இருந்துச்சு. நானே ரெண்டு மூணு தடவை எடுத்து சாப்பிட்டேன். சராருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப புதுசா அவங்க அனுப்பியிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பாதாம் மிக்ஸ் அனுப்பியிருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இது போக இவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். கொடுத்துருப்பாங்க இல்ல? அவனுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் சத்துமாவு. இவங்களோட சத்துமாவு கொஞ்சமே ஸ்பெஷல் அவனுக்கு, ஏன்னா நல்ல பால் பவுடரோட ஃபிளேவர் அப்படியே அதுல இருக்கும். அதனால பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போதான் இந்த பாதாம் மிக்ஸ் வந்து ட்ரை பண்ண போறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாதாம் மிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பால் பவுடரு, பாதாம், ஏலக்காய், சீனி, மஞ்சள் இதெல்லாம் மட்டும்தான் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நோ ஆடட் ஃபுட் கலர்ஸ், நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இது போதாதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்பர் ஸ்க்ரீன்ல ஓடுது, வேணுமா ஆர்டர் பண்ணுங்க. ஹோம் டெலிவரி உண்டு. இப்போ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். என்னம்மா வேணும்? சத்துமா வேணுமா? ரெண்டுமே வேணுமா? பிடிக்குமா உனக்கு? எது ரொம்ப பிடிக்கும்? சத்துமா ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா நான் வந்து பேக்கெட் ஓப்பன் பண்ணதுமே ஜராருக்கும் சரி அக்கின் அந்த டைம்ல இருந்தான், ரெண்டு பேர் கூட்டவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவன் தெரிந்து கொஞ்சம் நான் பிடிச்சி சாப்பிட்றதுக்குலாம் எனக்கு தான் கஷ்டமாயிருச்சு. ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பிடிச்சனால கண்டினியூஸா அதை கேட்டுட்டே இருந்தானுங்க. இப்போ அவங்களோட ப்ராடக்ட்டு புதுசாக வந்து இந்த பாதாம் மிக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதுவுமே நல்ல டேஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். பாப்போம். இப்போ நான் பாலில் கலந்துருக்கேன். பிடிக்குமா உனக்கு? சொல்லு, நல்லா இருக்குன்னு சொல்லு. எல்லாரும் சாப்பிடுங்க சொல்லு. பாதாம் பால் ரெடி பண்ணுறதுக்கு பால் நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றியும் காய்ச்சலாம். திக்காக காய்ச்சும் போது இன்னுமே நல்லா ருசியாக இருக்கும். அப்படி தான் ஒரு ஹாஃப் லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ அந்த பாதாம் மிக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுட்டு ஒரு 200 ml பால் அதில் ஊற்றி நல்லா ஆற்றிட்டு சூடாகவும் குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம். சூடாக குடிக்கிறதுக்கு அம்புட் ருசியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜராருக்கு சத்துமாவு எப்படி ஃபேவரேட்டோ அதே மாதிரி இந்த பாதாம் மிக்ஸ் வந்து மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது, இன்னொருக்கா வேணும்னு கேட்டு வாங்கி குடிச்சாரு. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட நம்பரை ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சத்து மாவு அதுக்கு மேல சூப்பரோ சூப்பர். அவ்வளோ ரிச்சா இருந்துச்சு ஃபிளேவர்ஸ். இது பாத்தீங்கன்னா உங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனியும் நாட்டு சக்கரையும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு பாலில் நல்லா கெட்டியா கரைச்சிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுனாலும் ஊட்டலாம், இல்லை நம்ம சாப்பிட்றதுனாலுமே சாப்பிடலாம். யாருக்குமே ஒரு ஆள் கூட விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணியாச்சு. ஆஃபர் போட்டிருக்காங்க, ஆஃபர் போட்டிருக்காங்க. உடனே அவங்க இங்கே மட்டும் இல்லை, எல்லா ட்ரெண்ட்ஸ்லையும் ஆல் ஓவர் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க ட்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க. எல்லாரும் போயிட்டு வந்தீங்க? போயிட்டு வந்துருக்கோம். இல்லை அங்கே விசாரிச்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து 899. ஆனால் அதோட நாங்கள் கொடுத்துக்கு வந்தது வந்து 299 தான். காட்டனு அவரது காட்டன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் காட்டனில் எடுத்தோம். நைட்டி பிளாக் கலரு. ஆக்சுவலி இது என் ஹஸ்பண்ட் எனக்கு செலக்ட் பண்ணாங்க, அதனால இதை நான் எடுத்துட்டேன். இது வந்து 899. நான் 300 299 என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணதுனால அது நல்லா இருக்கும். நான் வேலையை எடுத்தாச்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இதுவும் காட்டன் தான், நீட்டாக இருக்குது போட்டோ. இது வந்து நம்ம ரெண்டு எடுத்தோம்ல, இது ரெண்டு எடுத்தோம். ஆக்சுவலி இது போனோடனே நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம், ஏன்னா எல்லாரும் வர்ற எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யாரெல்லாம் பில்லு பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. இது வந்து 1499. ஆனால் நாங்கள் 499 தான் எடுத்தோம். 1000 rupees நமக்கு ஆஃபரு. ஆக்சுவலி இதோட ரேட்டுக்கும் இதோட நம்ம வாங்கின ரேட்டுக்கும் செம ஒர்த்து கூட. நானும் நர்ஸும் சேமாக எடுத்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் காலேஜ் போகும்போது ரெண்டு ஒரே மாதிரி போட்டு போவோம். ரொம்ப நாள் ஆகிட்டு சேர்வா நம்ம ரெண்டு ஒன்றா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். எனக்கு எல் சைஸ், நோஃபா எக்ஸ்எல் சைஸ். எனக்கு தான் எல் சைஸ்,
இதுதான் எக்ஸ்எல் சைஸ். என்ன படாக்குன்னு போய் சொல்லிட்டேன் இப்படி. இங்க வந்து முன்னாடி உட்காந்துருக்கானே என்ன செய்யறது? இவன் வேற முன்னாடி வச்சுக்கிட்டியா பாரு பக்கத்துல. சோ இது ரெண்டும் ஒரே மாதிரி படாக்குன்னு அழகா இருந்தது. எங்க ரெண்டு பேருக்குமே பர்சனலா பிடிச்சிருந்தது. ஆனா ரெண்டு ஒரே போல எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாள் டாப் எடுத்தோம். இதுவுமே சைஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே தேடி மாறி மாறி தேடி கண்டுபிடிச்சு. இதோட ரேட் எவ்வளவு? 1399 ரேட். ஆனா 499 தான் எடுத்தோம் ரெண்டு டாப்பும். செமையா இருக்குது. போட்டு பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா இருந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்தோம். ரெண்டு பேருக்குமே பிளாக் ஃபேவரெட்டு. வருஷ கணக்காயிடுச்சு. நாங்க காலேஜ் படிக்கும் போது நிறைய போடுவோம் ஒரே போல ஊர் சுத்தம் போது. அதுக்கப்புறம் இப்ப தான் ஊர் சுத்தம் போது அதுக்கப்புறம் இப்பதான் எடுக்கிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்க ரெண்டு ஒன்னா போட்டு சரி எடுக்கலாமே சொல்லிட்டு தான் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். வந்தே பிச்சுக்கிட்டாரு, என்னடா நீங்க 11 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என்னை படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. அசாத் மாமாவுக்கு என்ன வேலை அப்படின்னா ஜெரார் பாத்துக்கிறது மட்டும்தான் வேலையா வச்சிருந்தாரு. நாங்க எடுத்துட்டு போக ட்ரெயிலர் ரூம்ல போட்டு பார்க்க கரெக்டா இருக்கா, ஃபிட்டிங் கரெக்டா இருக்கா எல்லாம் பார்த்துட்டு பில் போட மேல போய் ஸ்டிச்சிங் கொடுக்க. ஸ்டிச்சிங் ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. ஷாப்பிங் போறப்ப கூட மட்டும் நம்பி போயிடாதீங்க அப்படின்னு தயவு செய்து வெளியே போங்க அப்படின்றது செமையா சிரிச்சு சிரிச்சு வயிறுதான் ஒழிச்சிச்சு. மறுநாளும் அதேதான் பண்ணோம். இதுல என்ன ப்ரூட்டினா இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்து கூட்டு போனோம் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் குர்த்தி காமிக்கலாமா? கிளாத் நல்லா இருக்கு. இந்த பிளாக் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இந்த ஸ்கை ப்ளூ. ஸ்கை ப்ளூ பாக்குறதுக்கே பயங்கர அட்ராக்டிவா இருக்குல்ல. அதுல இந்த ஒயிட்ல வந்து டிசைன் வர்றது இன்னுமே நல்ல அட்ராக்டிவா இருக்குது. என்ன நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ். ஆக்சுவலி காட்டனு. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1299. ஆனால் நாங்கள் இதை எவ்வளோக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499 தான் எடுத்தோம். அதாவது ட்ரெஸ் போட்டிருந்தாலே போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ லேஸாகவும் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது. இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணல இதை நீ வச்சுப்போம் இதை நான் வச்சுப்போன்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்திருக்கோம். எதெல்லாம் போடுறீங்களோ போடுங்க, மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. அந்த ரெண்டு மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சைஸ் பத்தாது ஒரே பால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எடுத்தோம். பரவாயில்ல, நாங்கள் பிடிச்சி தச்சுக்கிடுவோம் இல்ல பிரிச்சு கூட போட்டுக்கிடுவோம். மஞ்சள் கலர் பார்த்தோன்னே இது யாருக்குன்னு என்னோட தான். எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும். அதனால நான் நிறைய எல்லோ கலர் வச்சிருக்கேன். என் ஹஸ்பண்ட் டச் எடுத்தாலும் எனக்கு எல்லோ கலர் தான் எடுத்து கொடுப்பாங்க. இழுத்துரும் போல எனக்கு எல்லாம் எடுத்தோடனே சரி ஓகே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா நான் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்து கீழே நல்லா நல்லா ஃப்ரீயா இருந்தது, கம்ஃபர்டபுளாவும் இருந்தது. இன்னொரு விஷயம், நம்மள மாதிரி குண்டா இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி கிளாத் போட்டா நமக்கு கொஞ்சம் மெலிசா தெரியும். நான் முக்கியமா ஒல்லியா தெரிவேன், அதுக்காக எடுத்தேன். எங்க ஊர்ல சர்க்கஸ் எல்லாம் போடும் போது டென்ட் போட்டுப்பாங்க, இந்த மாதிரி தான் விரிச்சிருக்கும். இது வந்து ஆக்சுவலி 999 ரேட்டு. 2299 தான் எடுத்தோம். ஆக்சுவலி இந்த ரேட்டு 300 தான். கிளாத் எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலி நம்ம குண்டா இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி ரயான் கிளாத்ல எடுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் மெலிசா தெரியும். தொப்ப தெரியாதுங்க முதல்ல, அதுதாங்க பெரிய விஷயமே. இதுல எல்லாம்
நான் இந்த ட்ரெஸ் எடுத்தோம். டடாய் விட்டுட்டீங்க. சரி சரி முடியும். டடாய் இன்னொரு ட்ரெஸ் எடுத்தோம். இந்த ட்ரெஸ் வந்து என்ன அப்படின்னு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 899. நாங்கள் 299 தான் எடுத்தோம். போனோடனே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா இருந்தது. சரி போகுது, கழுதை எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்தாச்சு. கழுதை வாங்கிட்டுங்களா? ஆமாம் எடுத்துருவோம். இன்னும் டிசைன் அங்கேயும் அப்படிதாங்க பண்ணேன் ட்ரெஸ்லையும். அப்புறமா இந்த ஒரு கிரே கலர் எடுத்தோம், டார்க் ஆஷ். இது சூப்பரா இருந்துச்சு. பார்த்ததுமே டக்குன்னு இதை தூக்கிடுவோம். சைஸ் என்னதுன்னு நாங்க பார்க்கல. இந்த பேட்டர்ன் பார்த்ததுமே வந்து கையில எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா தான் சைஸே தேடுவோம். இந்த டாப் வந்து எடுத்தாச்சு. இது எவ்வளவு ரேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 799. ஆனா நம்ம எவ்வளவுக்கு எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 299 தான் எடுத்தோம். டிசைன் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு, நீட்டா இருக்கு. இப்ப 299 இதை வாங்கியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கு. நம்ம நீங்க ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் போறவங்களா இருந்தாலும் பெஸ்ட் சாய்ஸ். இப்ப ட்ரெண்ட்ஸ்ல ஆஃபர் ஓடிட்டு இருக்கும் போதே போய் குடிச்சாதான். அதனால வேலை வச்சிருக்கேங்க, மகேன்னு பாக்குறீங்க, குடிச்சு தூக்கி எரிஞ்சிருவேங்க. இந்த பாருங்க, இவனுக்கு ரெண்டு டிஷர்ட் எடுத்தோம். அவனும் ரொம்ப நேரமா அந்த டிஷர்ட் காமிக்கணும். நீ போய் காமிமா, அடுக்க போறேன் குடுக்க போறேன். நீ போய் காமி. என்ன பாத்தீங்கன்னா ஒரு 15-16 டாப்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் மடிச்சு வைக்கணும். இதுக்கு இடையில வந்து ஜரா வந்து எனக்கு பேண்ட்டு சட்டை அப்படின்ட்டு இருந்தான். இப்பதான் முன்னாடி போய் அவனுக்கு நைட் ட்ரெஸ் தான் எடுத்து வந்தோம். அதனால சரி அவன் கேக்குறானே அப்படின்றதுக்காக ரெண்டே ரெண்டு டிஷர்ட் மாதிரி எடுத்தோம். டிஷர்ட் மாதிரி தான் இருக்குதுன்னு அதே அவன் நான் காமிக்க கூடாதான் பாருங்க. அவன் தான் காட்டுவானா? சரி பாத்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லு. இது நல்லா இருக்கா பாத்துங்க. ஒயிட் கலர்ல ஜரா ட்ரெயின் போதுரா, ட்ரெயின் போகுது. எதுமா நல்லா இருக்கு? இது அவனே சொல்லுவான். அதான் நல்லா இருக்கா? ₹100 அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. நம்மளுக்கும் போட்டிருக்காங்க. அதாவது இது என்னன்னா ரெண்டு டாப்ஸ் எடுத்தோம்னா 500 வருதா, -100 பண்றாங்க. என்ன மச்சான், 400 தான் எடுத்தோம் அது ரெண்டும். இதுவும் நல்லா கிளாத் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜராக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலி. ஸோ இப்போ நீங்க எடுத்த டாப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த டாப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறந்துடாம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன மச்சா அப்படின்னு முடிச்சிருவாங்க. நீங்களே சொல்லிடுங்க எதை நான் வச்சுக்கலாம், எதை நவ்ஃபா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பதில கிளிக் பண்ணீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளவுதாங்க. வேற என்ன, நமக்கு Dress தான் முக்கியம், சோறு தான் முக்கியம், சோறு மட்டும் தான் முக்கியம். அப்ப Dress எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிருங்க.